இன்றைக்கி 8 ஜூலை, இது பேங்க் நிஃப்டி 1 ஹவர் கேண்டில் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் மட்டும் க்ரீன் கேண்டில், ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ரெட் கேண்டில்ஸ். நல்ல ஒரு ஃபால் இருந்துச்சு இன்றைக்கி. அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த க்ரீன் கேண்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் கேண்டில்னு சொல்லலாம். ஏன்னா நல்ல நெகட்டிவில் இருந்ததை நல்ல பாசிட்டிவ் கொண்டு வந்து க்ரீனாக முடிஞ்சு அடுத்த கேண்டில் ரெட் கேண்டிலாக வந்திருக்கு. அது ஒரு நியூட்ரலாக தான் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரிங்கிறதுனால இன்றைக்கி நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருந்துச்சு. அதுவும் ஃபுல் டவுன் சைடு மூமெண்ட் தான் தந்துருந்தாங்க. 497 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருந்துச்சு நிஃப்டி. நிஃப்டி இன்றைக்கி காலையிலேருந்தே டவுன் சைடு மூமெண்ட் தான், ஃபுல் செல் ட்ரெண்டு. அதுக்கப்புறம் இந்த ஒரு க்ரீன் கேண்டில் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அடுத்தது ரெட் கேண்டிலாக க்ளோஸ் ஆகிருந்துச்சு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 151 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் நிஃப்டி ரெண்டுமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும், லூடாகிட்ருக்கு. ஓகே, இன்றைக்கி ஓப்பன் ஆனது ஸ்ட்ராங் ரெட் கேண்டில், அடுத்தது ரெட் கேண்டில், அடுத்தது ரெட்டு, ஒரே ஒரு க்ரீன் கேண்டில், ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில். அடுத்தது அதாவது ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில்னால் ரெட் கேண்டிலாக இருந்ததை அதை ஓவர்டேக் பண்ணி க்ரீன் கேண்டிலாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது ரெட் கேண்டில் தான் க்ளோஸ் ஆகிருந்துச்சு ஃபைனல் கேண்டில். ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி முடிஞ்சு நாளையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். நாளைக்கு ஃப்ரைடே பார்க்கலாம் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு.